தன் நண்பனை, பாலு சீக்கிரம் எழுந்து வா, உனக்காக காத்திருக்கிறேன் என்று அழைக்கும் இசைஞானி இளையராஜாவின் உருக்கமான வீடியோ. பாடும் நிலா பாலு என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்படும் பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனா தொற்று ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் 10,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளார். மேலும் அவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து நடிகர் நடிகைகள் மற்றும் இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அவரின் ஆத்மார்த்தமான நண்பர் என்றால் அது இசைஞானி இளையராஜா என்பது உலகமறிந்த விஷயம். இளையராஜா இசையமைப்பாளர் ஆவதற்கு முன்பே இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு இன்று வரை தொடர்கிறது. இருவருக்கும் இடையில் பல மனக்கசப்புகள் இருந்த போதும் கூட ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் பேசும் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட தன் நண்பர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தற்போது கொரோனா தொற்று ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதால் தன் நண்பனை, பாலு எழுந்து வா, உனக்காக காத்திட்டிருக்கிறேன் என்று உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை இசைஞானி இளையராஜா வெளியிட்டுள்ளார். அதில் அவர் உருக்கமாக பேசியுள்ளதை கேளுங்கள், பாருங்கள். பாலு, சீக்கிரமா எழுந்து வா, உனக்காக காத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்வு வெறும் சினிமாவோடு முடிந்து போவதில்லை. சினிமாவோடு தொடங்கியதும் அல்ல. எங்கேயோ மேடை கச்சேரிகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்த அந்த இசை நிகழ்ச்சி, அந்த இசை நமது வாழ்வாகவும் நமக்கு முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அமைந்தது. அந்த மேடை கச்சேரிகளிலே ஆரம்பித்த நமது நட்பும் இசையும் இசை எப்படி சுரங்களை விட்டு ஒன்றை ஒன்று பிரியாமல் இருக்கிறதோ, அதேபோல் உனது நட்பும் என்னுடைய நட்பும், நமது நட்பு எந்த காலத்திலும் பிரிந்ததில்லை. நாம் சண்டை போட்டாலும் சரி, நம் இருவருக்குள் சண்டை இருந்தாலும் அது நட்பே, சண்டை இல்லாமல் போன போதும் அது நட்பு என்பதை நீயும் நன்றாக அறிவாய், நானும் நன்றாக அறிவேன். அதனால் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன், நீ நிச்சயமாக திரும்பி வருவாய் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது. அது நிஜமாக நடக்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பாலு, சீக்கிரம் வா.